தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி ஜூன் 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை 100 பொதுக்கூட்டம் நடத்த இருப்பதாகவும், முதலாவதாக தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். காலி பாட்டில்கள் சேகரிப்பு அட்டை பெட்டிகள் விற்பனை வரையிலும் ஏறக்குறைய 100,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது. எனவே அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த துறையினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இந்த மிகப்பெரிய ஊழலுக்கு காரணமான அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பரிபூரணமான மதுவிலக்கு தமிழகத்தில் அமலாகிறதோ அதுதான் முழு வெற்றியாக கருத முடியும். 100 பொதுக்கூட்டங்கள் ஜூன் மாதம் 15ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாக 100 பொதுக்கூட்டங்கள் நடத்த முடிவு செய்திருக்கிறோம்.